சார்ந்த தோழர்களுக்கு வணக்கம். இங்கே பாருங்கள், நமக்கு வந்து டிபிஐ வளாகத்தில் அனுமதி இல்லைன்னு சொல்லி ஜூலை 14 அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் இவங்க 13 ஆசிரியர்கள் முற்றுகை போராட்டம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் இங்கே உள்ளே வந்து முற்றுகையிட்டு அந்த வாயில் முன்னாடி உட்கார்ந்து நிற்கிறாங்க. நம்ம ஆட்கள் மட்டும் அனுமதி வாங்கியாச்சா, பர்மிஷன் லெட்டர் வந்து குழுவில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணலாம் வாங்கன்னு கூப்பிட்டாவே நீங்கள் அந்த மாதிரி அனுமதி கடிதத்தை குரூப்பில் போடுன்னு சொல்கிறீங்க. இவங்க வந்து அனுமதி வாங்கி ஒன்றும் போராட்டம் பண்ணலை, இவங்களாம் வந்து முற்றுகை பண்ணி தான் போராட்டம் பண்ணி நிற்கிறாங்க. அதனால் இவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க போதுன்னா நம்மளுக்கும் ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் தயவு செஞ்சு அதுக்கோசம் நம்ம அனுமதி வாங்காமல் இருக்க பார்த்தல, அனுமதி வாங்குவோம். புரியுதுங்களா? அவங்க கொடுத்தா அனுமதி வாங்குவோம், அனுமதி இல்லைன்னாலும் நம்ம போராட்டம் பண்ணணும். ஏன்னா நம்ம இறுதி கட்டத்தில், சார் வணக்கம், தெரியுதுங்களா என்ன இறுதி கட்டத்தில் இருக்கோம். அதனால் தயவு செஞ்சு, புரியுதுங்களா, இந்த போராட்டத்தை பார்த்தாவது நம்ம எழுச்சி அடையணும், போராட்டத்துக்கு வரணும் அப்படின்றதான் என்னுடைய கோரிக்கை. நீங்கள் இதை வந்து எல்லா குழுவுலேயும் பரப்புங்க, சரிங்களா? பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் தான் இருக்கிறாங்க. அதனால் நம்ம வந்து அது மாதிரி 500 பேர், 1000 பேர்லாம் இல்லை, 5000 பேர் நம்ம எய்ம் பண்ணணும்ல, அந்த 5000 பேரும் போராட்ட காலத்தில் இருக்கணும். ஒரே ஒரு நாளில் தீர்வு வாங்கி போகலாம்.